எனக்கு பயங்கர தேசி வந்தப்போ சி கோகிலாக்கு 24 வயசு தான். ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணால் களியாக்கிக்கோ, நான் சொல்கிறது எல்லாம் சத்தியம்தான். எனக்கு தேசிய வந்த நான் நல்லவன் தான், ஆனால் ரொம்ப நல்லவன் இல்லை, ரொம்ப நல்லவன் இல்லை. எனக்கு இன்னும் ஒரு அட்வைஸ் தந்தா சேட்டா, 99 பேருக்கு நன்மை செய்துட்டு ஒரு ஆள் அடித்தாள், 99 பேருக்கு செய்த கர்மா எங்கே போகும்? அப்போ எனக்கு ஒரு போதம் கிட்டு, வேண்டாம், நியமபரமாயிட்டு போகணும். என்னோட வக்கீல் ஃபாத்திமா இருக்காங்க, அவங்க சம்சாரிக்கும், நீங்கள் எடுக்கணும். நியமபரமாயிட்டு இதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும். இது இப்போ குடும்ப ஜீவிதத்தில் விசேஷம் இல்லை, இது அத்தியாவசியம்னு தோணி நான் பறந்து என் மனசு திறந்து பறியான்னு நான் போவான்னு, பஷ் போகணுங்க, இதெல்லாம் பறந்துட்டு போகணும்னு என் மனசில் உண்டு. போவானே எவ்வளோ போகணும் சொல்லிக்கின்றான், கூட தானே உண்டாகும் குறைச்சி காலம் லைஃப்ல. சரி, இவரோட அம்மா எனக்கு தெரியும், வாட்ஸ்அப்பில் அந்த டைரி சான்ஸ் குறைய பெரிய சொல்லிச்சு, இதற்கு சத்தியமானன்ட்டு. மக்களே, ஆ டைரி நீங்களுக்கு காணிச்சு தரேன், பேஜ் 2018. எனக்கு வேண்டி டைரி மாத்திரம் இல்லை, வரைச்சி கவிதை எழுதிட்டுண்டு. கவிதை சொல்ல முடியுமா? என்ன விசுவாசிக்க, கேரளமே நெட்டுன்னு ஒரு போட்டோகிராஃபி இருக்கு. நான் தான் சொல்றேன், எப்பவுமே தெய்வம் உண்டு, தெய்வம் உண்டு. நான் பறையினது என்ன ரீசன், அந்த போட்டோ இதுக்கப்புறம் நான் வந்து பிரச்சனை வைக்கல, நான் சும்மா காணிக்க தெரியும். தெய்வம் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும், நான் கணிச்சுதா ஒருத்தருக்கு மட்டும் கணிச்சுதான், ஒருத்தருக்கு யாரும் டிசைட் பண்ணிக்கோ. பின்னா வேற எந்தெங்கிலும் பறவைங்களா கேட்கலாமே, கேள்வி கேட்கலாமே. அவளுக்கு மீடியா பிடிக்காது. இன்னொரு விஷயம் சொல்றேன், என் பாரியா அவள் அவளாயிட்டு இருக்கிட்டு, அவள் அவளாயிட்டு இருக்கிட்டு, அதான் நல்லது. அடுத்ததுன்னு எங்களுக்கு ஒரு குட்டி உண்டாகும், நல்ல ரீதியில ஜீவிக்கும், நான் நல்லா இருப்பேன், அட்டி குழியாடி ஜீவிக்கும். என் கூட இருக்கிற எல்லாரும் நல்லா இருப்பாங்க, நான் ராஜாவா இருப்பேன், என் கூட இருக்கிற எல்லாருமே ராஜாவா இருப்பாங்க. நான் ராஜானா இது ராணி, அது அப்படிதான் இருக்கும். இதுக்கு மற்றவனுக்கு யாருக்கு எங்களை அசையம் உண்டுங்களா, அவன்கிட்ட குழப்பம், அவன்கிட்ட வீட்டில் கார் உண்டாவில்ல, சிலப்போ அவனுக்கு பெண்ணு கிட்ட இல்லை, அது கொண்டு நாலு கட்டின்னு வரையும் மனசில் இல்லை, அவனுக்கு பெண்ணே கிட்ட இல்லை, அது கொண்டு நாலு கட்டுன்னு சும்மா வரையும். அவனுக்கு ஆஸ்தி உண்டாவில்ல, அது கொண்டு நாள் நீங்களுக்கு செய்த நன்மை குறித்து குற்றம் பறையும். எந்த செய்தாலும் குற்றம், நான் ஒரே ஒரு வாக்கு தான் கேட்குறேன், நான் அங்கூடல்லே தருணது, இதுலேருந்துனா நீங்கள் எல்லோரும் கணக்கு வைக்கினது, அங்கூடு தன்னது காசுன்னு எந்தினா கணக்கு வைக்கினது, அது காசு இல்லை, என் பாசம், என்னுடைய நேசம், என் சிநேகம், ஆத்மார்த்தமாயிட்டுள்ள பந்தம். ஏன் அது திருச்சரியில் உங்களுக்கு இது போல் குறைய பேர் இருக்காங்க எனக்கு அகேன்ஸ்டாக போயிட்டாங்க. இப்போ இருக்கிற இந்த மீடியாவில் எனக்கு டவுட்டாக இருக்கு, எல்லாரும் அபுபக்கர் ஒன்றும் சொல்ல போகுது, எப்படி விசுவாசிக்க முடியும்? நான் உங்களை கூப்பிட்டுருக்க ஒரு ஃபங்க்ஷன்ல வந்துருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் வயதார பஷன் எடுக்கணும் போகணும், போயிட்டு என்ன குறிச்சு மோசம் இருந்தேன், நான் நந்தி நல்லா தான் பார்த்துருக்கேன், இதுதான் ரியாலிட்டி. தயவு செய்து கொஞ்சம் மனசாட்சியோட முன்பட்டு போங்க, ரெண்டு கை கூப்பிட்டு ப்ளீஸ் நான் கேட்குறேன், நல்ல குடும்பத்துக்கு போறேன். அதே மாதிரி இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு ஃபாத்திமாமா பேசுவாங்க, வேற ஏதாவது கேள்வி கேட்கணும்னா இப்பயே கேட்டுருங்க, இல்லைன்னா இப்பயே என்ன வந்து இப்படி தடவிட்டு இருக்கேன். அப்போ போட்டு மைக்கிங் எடுக்கணுமா? உன் மனசுல என்ன இருக்கோ நீ ஆயிட்டு சொல்லு. நல்ல மனசு எதுவும் கஷ்டப்படுத்த வேண்டாம், அது மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் மாமா இப்போ தனியா, இது வரைக்கும் தனியா இருந்தாரு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்போ நான் இருக்கேன், அதனால இன்னொரு கவிதை எழுதுறேன் சொல்லட்டுமா?
மீண்டும் ஒரு குழந்தையாக பிறந்தேன், மீண்டும் ஒரு குழந்தையாக பிறந்தேன் பாசத்தினால் உன் கையில். திருப்பி நான் ஒரு பர்த் எடுத்துட்டேன். அவ ஒரு கவிதை எழுதியிருக்கா, அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல முடிச்சு சொல்றேன். உன்னை விட்டு பிரிந்து விட்டேன், தூரம் இருக்கேன், அதாவது தூரம் இருக்கேன், ஆனால் என்னால வந்து சுயநிலையில நடக்க முடியல. ஏன்னு எனக்கு புரியுமா? இன்னசென்ட் எழுதியிருக்கேன். நான் சாப்பிடுற டைம்ல, நான் தூங்குற டைம்ல, எழுந்திருக்கிற டைம்ல, நான் வேலைக்கு போற டைம்ல என்னால் நார்மலாக இருக்க முடியல. நீ எங்கேயோ இருக்க, நான் உங்ககிட்ட ஒன்றுமே கேட்கல, ஆனால் எனக்கு மாமா எனக்கு வேணும்னு கேட்டுருக்கேன். நல்லா இருக்கேன் பா, மூணு வேலை சாப்பிட்டு ஹெல்த் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. பார்த்தீங்களா ஜோராக இருக்குன்னா? உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம், உங்கள் எல்லாருடைய பிளெஸிங்ஸ், உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்கள் இத்தனை நாள் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், யாரையுமே நசிப்பிக்காதீங்க. எல்லாத்தனை மறந்துட்டு யாரையும் நசிப்பிக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருக்கட்டும். அந்த மனநிலைக்கு வந்துட்டேன். இவ அட்வைஸை கேட்டுக்கிட்டேன். 99 பேருக்கு நன்மை செய்துட்டு ஒரு ஆள் அடித்தா அது சரியில்லை. அந்த ஒரு ஆள் துரோகியாக இருந்தாலும் அவனும் நன்னா இருக்கட்டும். சரியா? வேற ஏதாவது சொல்லுமா? எத்தனை வயசுல தொடங்கி சின்ன வயசு? எத்தனை வயசு? அதுக்கும் படிச்சுட்டேன். கஷ்டப்பட்ட போதெல்லாம் கடவுள் மாதிரி ஏதோ எழுதியிருந்தேன், உதவி பண்ணிருக்கேன், ஏதோ சொல்லி எழுதியிருந்தேன். அந்த இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றது. அது உங்களுக்கு தெரியும், அதுதான் ஃபர்ஸ்ட். அதுல இருந்துதான் அதனால பாலச்சேட்டன் ஒരിക്കലെങ്കിലും ഒരു ഇഷ്ടോ അല്ലെങ്കിൽ അങ്ങനെ തോന്നിയിട്ടേ ഇല്ല ഇതിനു മുന്നേ. അങ്ങനെ ഞാൻ ഒരു നാൾ സത്യം என்னன்னா அது ஒரு பெரிய ஸ்டோரி, அது பின்ன ஒரு இன்டர்வியூல சொல்றேன். இது இன்னைக்கு மனசுல அந்த டைரி படிச்சப்போ இது பறந்துட்டு நமக்கு, நான் என்னுடைய வார்த்தை நிறுத்துறேன். இன்னைக்கு சொல்கிறேன்டா தம்பி, என் மனசார சொல்கிறேன், என் மனசார சொல்கிறேன். இந்த லோகத்தில் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், 42 வயசு ஆகுது, 42 இயர்ஸ். ஞானான ஏற்றம் இல்லை பாகியவான். எனக்கு இன்னைக்கு அந்த டைரி வாய்ச்சும்போது சொல்கிறேன், ஏற்று காசு பணம் வந்துட்டு போயிட்டே இருக்கும், கஷ்டங்கள் வரும் போகும். என்ன கஷ்டம் அந்த மரணத்தை பார்த்தபோது சிரிச்சுட்டு தான் இருந்தேன், அரெஸ்ட் ஆன போது சிரிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன் தெய்வம் இருக்கு, அந்த போட்டோ நீங்கள் இந்த காட்டு. என் பிஆர்ஓ ஃபோனில் இருக்கேன். பாலச்சேரி டயரி எங்கே கிட்டேன் இதுவரை? என்ன தெரியும், அப்போ இவர் அம்மா தான் எனக்கு அழைச்சி கொடுத்தது. இவள்கிட்ட ஸ்னேகம் எந்த இடத்துல வரதில்லை, எந்த அம்மா தான் வரேன். அப்போ எந்த அம்மா பிறந்தமோ நான் பிறந்தேன். சின்ன எடுத்ததான அது மட்டும் இல்லைப்பா, லைஃப் அப்படி இல்லை. டக்குன்னு பார்த்து சிநேகிக்கணும், வேற நம்ம பந்தம் பழகி பழகி உனக்காக தோணும், உன் மனசுக்கே தோணும். 3 மந்த்ஸ் எடுத்தோம். எனக்கு நல்ல அண்ணம், நல்ல உறக்கம், கரெக்ட் வேலை, மெடிசன், என் ஆரோக்கியம், எல்லாரும் இதையும் சந்தோஷம். இப்போ இத்தனை பேர் உண்டு இவிட, சுகமானன்னு கேட்ட எல்லாரும் சுகம்னுங்க. எல்லாரும் பெட்ரூம் போகும்போது எத்தனை பேர் கரையும் ஒற்றைக்கு இருந்துட்டு ஆ கரைச்சல் எங்கள் லைஃப்பில் இனியும் உண்டாகல. நான் கரைஞ்சிட்ருந்தேன், 10 வருஷம் கரைஞ்சிட்ருந்தேன், இனியா கரைச்சல் இல்லை. ஓகே, சந்தோஷம். என்னை ஸ்நேகிக்கிற ஆள்க்காரிக்கு வேண்டிட்டு டயரி கணிக்கணும். பாலச்சேட்டனை ஸ்நேகிக்கிற ஆள்க்காரிக்கு வேண்டிட்டு എന്തായാലും നല്ല അടിപൊളിയാണ്. நானே இப்பதான் டஃபுல்ல படிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு ஒரு ஒரு தவசம் ஒரு ஒரு பேஜ் அது இருக்கு, இவ்வளவு பேஜ் இருக்கு. அப்போ நான் சொன்ன மெயின் ரீசன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. லீகலாக நாங்கள் மூவ் பண்ணுறோம், மீடியாஸ்க்கு உத்தரவாதம் இருக்குது. ஓகே, நான் ஒரு ஸ்தலத்துக்கு போகிறேன், எங்கள் புதிய ஜீவிதம் அங்கே தொடங்க போகிறேன். என் மனசு எப்போவுமே எங்கூட தான் இருக்கும். கேரளா கொச்சின் விட்டு போகிறேன்னு சொல்லலாம், கேரளா விட்டு போகிறேன்னா நான் கேட்காதீங்க, உங்கள் கூட தான் இருப்பேன். இன்னைய வரை நான் செய்யின நன்மை
பண்ணிக்கிட்டே ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், இன்னைக்கு நீங்கள் என்ன வேணால் பேசலாம், என்ன குறிச்சு மோசம், டெரரிஸ்ட்டு, பயங்கர இது, டெட்லி வெப்பன், நாலு கிட்டேவன் எல்லாம் பேசலாம். நாளை நான் மறித்த சேஷம் யாரும் வந்துட்டு நான் நல்லவன்னு சொல்லாதீங்க. என்ன சொன்னாரு, எல்லாரும் தாலி காட்டணும், இந்த சடங்கெல்லாம் தெரியாது இங்க இருந்தது. அப்ப இப்படியே தாலி காட்டினேன். அப்ப எல்லாரும் கேட்டாங்க மேரேஜ். அப்புறம் இந்த தொடச்சு விட்டார். இதையே களியாக்க பாருங்க, கரெக்டா களியாக்குனீங்க. இப்பவும் இந்த வீடியோல நீங்க களியாக்க போறீங்க, இல்ல ட்ரால இறங்க போறீங்க தெரியும். ஓகே, நீ பாத்தீங்க பாத்தீங்க பேசுறேன்.